நேயர்களே வணக்கம். உங்கள் ட்ரீம் சென்னை பத்திரிகை ஆசிரியர் லயன் ராஜா. நம்முடைய முதல்வர்களுடைய கனவு சிங்கார சென்னை ஆக்க வேண்டும் என்பதுதான். அதனுடைய சில வீடியோ பதிவுகளை வந்து நான் பதிவிட்டிருக்கிறேன், பாருங்கள். ஹலோ நேயர்களே, நம்முடைய பாரம்பரியத்தை பாருங்கள், நம்முடைய புராதன சின்னங்களை பாருங்கள். இதுதான் மகாபலிபுரத்திற்கு சுற்றுலாத்தலம் செல்லக்கூடிய வழி. ஓஎம்ஆர் என்று சொல்வார்கள், அதாவது பழைய மகாபலிபுரம் ரோடு என்று தமிழிலே சொல்வார்கள். இந்த ஏரியாவை சுற்றி உள்ள வந்து ஃபுல்லாக காஸ்ட்லியான இடம் தான் இது எல்லாமே. பக்கத்தில் வந்து திருவாம்யூர், ஈசிஆர், அது போக அடையாறு, இந்திரா நகர், காந்தி நகர், இப்படி கிண்டி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஏரியா இது. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா அதோட காஸ்ட்லியான இடமாக இருக்குது. ஏன்னா பூரா ஐடி சிட்டி இருக்கிற இடம் இது. இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் வந்து படித்தவர்கள், இளைஞர்கள் வந்து இந்த இடத்துல வந்து வேலை பார்க்குறாங்க நிறைய பேர். நிறையனா உலகத்தரத்தில் வந்து இங்கே ஐடி நிறுவனங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இயங்கிகிட்ருக்கு. அதாவது பழைய மகாபலிபுரம் ரோடு, வேளச்சேரி, தர்மணி, இது போன்ற இடங்களில் வந்து இந்த ஐடி சிட்டி நிறுவனங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனால் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் இந்த இடத்துக்கு வந்து போகிற வழக்கம் உண்டு. அதனால தான் இந்த சாலையை வந்து இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. நமது கிராமங்களில் உள்ள மக்கள் வந்து சில வராதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் இது வந்து நான் குறிப்பாக வந்து வீடியோ எடுத்திருக்கேன், பாருங்கள். இதுதான் நம்ம சென்னை, இது வந்து வெளிநாடு கிடையாது. சென்னை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கோ. இது போன்ற ஒரு ஒரு ஏரியாவும் நமது மத்திய மாநில அரசுகள் வந்து அழகுபடுத்திகிட்டு இருக்காங்க, நம்ம நாட்டை வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். எனிவே நேயர்களே, இந்த ஐடி சிட்டிக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து அட்ரஸ் தெரியாமல் இருப்பாங்க. ஆந்திரா, கர்நாடகா இது போன்ற வரவங்க வந்து சில பேர் வந்து ட்ரெயினில் வருவாங்க. சென்ட்ரல்லேருந்து வரும்போது திருவாம்யூர் வந்துடலாம், ஏன்னா பறக்கும் ட்ரெயின் இருக்குது, பஸ் இருக்குது. அதுபோக கோயம்பேட்டிலேருந்து வர்றவங்க கூட பஸ்ஸில் வந்துட்டு திருவாம்யூர் தான் வந்துட்டு இந்த ஐடி சிட்டி அட்ரஸ் கேட்டால் சொல்லிவிடுவாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா இது ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால வந்து கொஞ்சம் அலங்கோலமாக இருக்குது. இந்த சாலை ஒர்க்கு முடிச்சிட்டாங்கன்னா இந்த ரோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே தான் டைட்டில் பார்க்லாம் இங்கே தான் இருக்குது. ஸோ நிறைய நிறுவனங்கள், பெரிய பல கோடிக்கு வந்து டேர்ன் ஓவர் ஆகக்கூடிய ஒரு இடம் இந்த இடம். எனிவே மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு தான் நான் வந்து மெயினாக வந்து இது எடுத்திருக்கேன். அது போக நீண்ட நாள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கூட தெரியாது, ஏன்னா பழைய சென்னையை தான் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க அவங்க. நம்ம சென்னையுடைய அழகை பாருங்கள். இது பழைய ஓஎம்ஆர் ரோடு, ஒரு 10 அடி தான் இருந்தது முன்னாடி, இப்போ வந்து 6 வழி சாலையாக இது வந்து மாறி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் இந்த சாலையை தெரியப்படுத்துகிறேன். இது போன்ற சாலைகளை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இது வந்து அடையார் டு கிண்டி போகிற ரோடு. ஃப்ளைட்டில் வந்து இறங்கிட்டால் இந்த வழியாக தான் நம்ம காரில் வரணும். அப்போது வரும்போது அண்ணா யூனிவர்சிட்டி, கிண்டி ஐஐடி, இது மாதிரி நிறையா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஐயா. நன்றி, வணக்கம். இது போன்ற வீடியோக்கள் பலதை போடுகிறேன்.